ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஒரு புது முயற்சி நான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த பனி சீசனுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ் ஆகும். ஹோம்மேட் லிப் பாம் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ டேப்லெட், ஆலோவேரா ஜெல், வேஸ்லின், மெயினாக சேர்க்க போகிறது பீட்ரூட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பார்க்கலாம், அவ்வளோ ஈஸியானது. ஸோ லைக் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு கட்டாயம் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு விட்டமின் இ டேப்லெட், நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் விட்டமின் இ டேப்லெட்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது, நீங்கள் வாங்கக்கூடிய அளவு விலை தான். அதே மாதிரி வேஸ்லினும் வந்து நான் மெடிக்கலில் தான் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த ஆலோவேரா வந்து ஜெல் உங்ககிட்ட இருக்கும், எல்லா லேடிஸும் வச்சுருப்போம் கட்டாயம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆலோவேரா நம்ம செடியில் உள்ளது கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வேஸ்லின் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து போடுறேன். நீங்கள் செய்கிறப்ப வேஸ்லினை கட்டாயம் அடுப்பில் வச்சுட்டு அதை இலக்கிட்டு போடுங்க. வேஸ்லினை ஜஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் அடுப்பில் வச்சிங்கன்னா அது சூடு இலகிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே நம்ம லிப்ஸ்டிக்காக செட் ஆயிரும். ஸோ நான் ஏன் உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக கொஞ்சம் நேரம் செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்பூனாலே ஜஸ்ட் வேஸ்லினை கரைக்கிறேன். நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்லினை அடுப்பில் அப்படியே விக்ஸும், இது எப்படி விக்ஸை எடுத்து போட்டு அடுப்பில் கரைப்போம்ல அதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்லோவாக செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அப்படி காமிச்சாதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப புரியும். நான் எடுத்திருக்கிறது ஆலோவேரா ஜெல். ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன், பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. இதை துருவி அந்த புளிஞ்சு சாறு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். ஆலோவேரா ஜெல் போட்டாச்சு, விட்டமின் இ டேப்லெட்டும் போட்டாச்சு, வேஸ்லின் அவ்வளோதான். இது 4 இன்க்ரீடியன்ட் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகும்னா அப்படியே ஒரு க்ரீம் பேஸில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கைவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்க தேவையில்ல, அப்படியே வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. ஸோ பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இது நல்லா நான் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ அந்த காலி லிப்ஸ்டிக் டப்பாவை எடுத்து அதில் செட் பண்ணுறேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த லிப்ஸ்டிக்லாம் எடுத்து கழுவிட்டு அந்த டப்பாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம பண்ண லிப்ஸ்டிக் பாருங்கள், ஏற்கனவே நான் ஆல்ரெடி பண்ண லிப்ஸ்டிக் இதுதான். ஸோ 2 ஷேடும் போட்டு காமிக்கிறேன். முதல்ல வந்து பீட்ரூட் ஜூஸ் கம்மியாக ஊற்றி செஞ்சேன். இப்போ போட்டது கொஞ்சம் ஜூஸ் கூட ஊற்றி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் இருக்கிறது லைட் ஷேடு, அடுத்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்க பாருங்கள் அது டார்க் ஷேடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் பயன்படும். இந்த பனிக்கால நேரத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.